ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பொதுவாக ஒருத்தர்கிட்ட இருக்கிற கிரகதோஷங்கள் போகிறதுக்கும் கெட்ட கனவுகள் வராமல் இருக்கிறதுக்கும் மகா பெரியவா சொல்ல சொன்ன ஆஞ்சநேயர் மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி மகா பெரியவா நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொன்னால் நிம்மதி கிடைக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கார். ஆஞ்சநேய சுவாமி வாயு புத்திரன், சிவபெருமானோட அம்சம். ஹனுமானை வணங்கினா எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்குங்கிறது நிதர்சனம். அதுலேயும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயர் பலம் பொருந்தியவர், அதிபராக்கிரமசாலி. அவரை வணங்கினா நமக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். சனி பகவானோட தாக்கத்தில் கஷ்டப்படுறவாள்லாம் ஆஞ்சநேயரை வழிபட்டா சனி பகவானோட தாக்கம் குறையும். வியாழக்கிழமை இல்லை சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம். நாம் எதையாவது பிரார்த்தனை பண்ணிட்டு அது நடக்கணும்னா 21 வியாழக்கிழமை ஹனுமானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். அப்போது நினைச்ச காரியம் நிச்சயமாக கைகூடும். நெய் விளக்கு ஏற்றி வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அந்த மந்திரம் இதுதான். ஓம் ராமதூதாய ஆஞ்சநேயாய வாயு புத்திராய மகாபலாய சீதா துக்க நிவாரணாய லங்கா விதாகனாய மகாபலப்பிரகண்டாய பல்குணசகாய கோலாகல சகல பிரம்மாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிராலங்கிதாய. இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்போது கிரகங்களால் ஏற்படுற பிரச்சனைகள், குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவானோட தாக்கத்திலிருந்து விடுபடலாம், நிம்மதி கிடைக்கும். நிம்மதி கிடைச்சா கெட்ட கனவுகள்லாம் வராது. ஹனுமனை வழிபட்டால் எல்லா கடவுளையும் வழிபட்ட பலன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த அறிவுரையை மகா பெரியவா தங்கிட்ட வந்த பல பக்தர்களுக்கு சொல்லியிருக்கார். நாமளும் கடைபிடிப்போமே. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.